வெல்கம் டு விண்டன் கிளாஸ். இன்றைய விடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் பற்றி பார்க்க போகிறோம். எல்சிஎம் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு அருமையான வீடியோவோடு வந்திருக்கிறேன். நிறையா பேர் எல்சிஎம் போட நம்ம லேட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம எல்லோரும் எல்சிஎம் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு எல் மாதிரி போட்டு இந்த நீ என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதுவோம். 4, 6, 12, 18, 24, தென் 36, தென் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இது காமனாக டிவைட் ஆகிற ஒரு டேபிளை இங்கே எழுதி தென் அதால் டிவைட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அதை டிவைட் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு இருந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருக்கி தென் இதை எல்சிஎம்மாக போடுவோம் இல்லையா? அப்படி தானே எல்லோரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போது எல்சிஎம் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அவங்க இந்த எல் போட்டு தென் இந்த நம்பர்ஸ் போட்டு தென் இங்கே பெருக்கல் போடுறதுக்குள்ளாட்டி நம்ம எல்சிஎம் சொல்லிடுவோம் ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு விஷயமும் கிடையாது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்க நம்பர்ஸ் ரீட் பண்ணுங்கள். 3, 10, 15, 30 நம்பர்ஸ் இருக்கா? இருக்கிறதே இதில் பெரிய நம்பர் எது அப்படின்னு பாருங்கள். 3, 10, 15, 30 இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 30யா? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன? 30. ஓகே, இந்த 30 வந்து 3 டேபிளில் வருமா அப்படின்னு பாருங்கள். இங்கே இருக்க மிச்சம் இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் எல்லா நம்பர்ஸோட டேபிள்ஸில் வருமா அப்படின்றத பாருங்கள். 30 வந்து 3 டேபிளில் வருமா? வரும். 3 டென்ஸாக 30 வரும். 30 10 டேபிளில் வருமா? எஸ், 10 3 சார் 30 வரும். 30 15 டேபிளில் வருமா? 15 2 சார் 30 வரும். அப்படி இந்த 30 இங்கே இருக்க எல்லா டேபிள்ஸ்லையும் வந்துருச்சுனா, இந்த நம்பர்ஸில் இருக்க எல்லா டேபிள்ஸ்லையும் வந்துருச்சுன்னா 30 தான் எல்சிஎம். பார்த்தீங்களா? நான் இப்போது எல் போடலை, எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இங்கே இருக்கிறதுலே பெரிய நம்பர் பாருங்கள், மிச்சம் இருக்க நம்பர்ஸில் எல்லா டேபிள்ஸ்லேயும் வருதா அதை மட்டும் பார்த்துருங்க. எல்லா டேபிள்ஸ்லேயும் வந்துட்டால் அந்த பெரிய நம்பர் தான் என்ன அப்படின்னா எல்சிஎம் ஓகேவா? அப்போ இந்த எல்சிஎம் என்ன, 3, 10, 15, 30 எல்சிஎம் என்ன அப்படின்னா 30 ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொரு சம் பாருங்கள். 4, 6, 12, 18, 24, 36 கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த 36 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா டேபிள் இருக்கிறதுலே இதில் பெரிய நம்பர் என்ன? 36 தானே. அப்போ இந்த 36 இங்கே மிச்சம் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்லையும் வருதா அப்படின்ற எல்லா நம்பர்ஸோட டேபிள்ஸ்லையும் வருதா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போது 36 4 டேபிளில் வருமா? வரும். 6 டேபிளில் வருமா? வரும். 12 டேபிளில் வருமா? எஸ் வரும். தென் 18 டேபிளில் வருமா? 18 2 சார் 36 வரும். தென் 24 டேபிளில் வருமா? வராது. ஏன்னா 24 2 சார் 48 ஆயிரும், அப்போ வராது. அப்போது 36 இந்த ஒரு நம்பரில் வரலை அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 36 அடுத்த மல்டிபிள்ஸ் என்ன? 36 அடுத்த மல்டிபிள்ஸ் அதாவது 36 2 சார் என்ன அப்படின்னு பாருங்கள். 36 2 சார் என்ன? 72 வருமா? ஓகே. இப்போ 72 இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் வருமானு பாருங்கள். 4 டேபிளில் வரும், 6 டேபிளில் வரும், 12 டேபிளில் வரும், 18 டேபிளில் வரும், தென் 24 டேபிளில் 24 3 சார் 72 வரும். ஸோ இந்த 72 இங்கே இருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் வந்துருச்சு அப்படின்னா அந்த 72 தான் எல்சிஎம் ஓகேவா? இப்போ நான் எதுவுமே பண்ணலை, இங்கே இருக்கிறதே பெரிய நம்பர் பார்த்து இங்கே இருக்க எல்லா டேபிள்ஸ்லேயும் வருதான்னு பார்க்குறேன். ஒரு நம்பருக்கு வரலை அப்படின்ற பட்சத்தில் நான் அதோட அடுத்த மல்டிபிள்ஸுக்கு போகிறேன். 36 2 சார் 72 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ 72 இது இருக்க எல்லா நம்பர்ஸ்லேயும் டேபிள்ஸில் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வருது. ஸோ அப்போ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 72. சிம்பிளாக போட்டு முடிச்சிட்டோமா? அவங்களுக்கும் நமக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் வரும் டைமிங்கில். தென் இதை பாருங்கள், தேர்ட் செம் பார்த்துட்டு நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 15, 30, 45, 19 கமெண்ட் பாக்ஸில் நீங்களே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4, 5, 6, 20, 13 இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ்லேயே இருக்கிறதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தோன்னே பெரிய நம்பர் என்ன அப்படின்றத பாருங்கள். 2, 3, 4, 5, 6, 20, 13 பெரிய நம்பர் என்ன? 30. ஸோ இந்த 30 2 டேபிளில் வருமானு பாருங்கள். வரும். 2 15 சார் 30 வரும். தென் 3 டேபிளில் வருமா? வரும். 4 டேபிளில் வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா 4 4 7 சார் 28 வரும். தென் 4 டேபிளில் 30 வராது. ஓகே, 4 டேபிளில் 30 வராது அப்படின்னாவே அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 30 நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸுக்கு போயிடணும் ஓகேவா? 30 நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்ன? 60. 32 சார் 60. இப்போ 4 டேபிளில் 60 வருமா? வரும். 5 டேபிளில் 60 வருமா? வரும். 6 டேபிளில் 60 வரும். 20 டேபிள்லையும் 60 வரும். தென் 30 மிச்சம் இருக்க 30 மல்டிபிள்ஸ் இந்த 60 மிச்சம் இருக்கிற எல்லா டேபிள்ஸ்லையும் வந்துடுது அப்படி தானே? ஸோ 30 32 சார் 60 வருதுல. ஸோ எல்லா டேபிள்ஸ்லையும் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த 60 தான் என்னது அப்படின்னா எல்சிஎம் ஓகேவா?
இப்போ நான் எவ்வளோ சிம்பிளாக போட்டு முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30 பார்த்தேன், இங்கே இருக்கு 2, 3ல வந்துச்சு, தென் 4ல வரலேன்னு ஒன்று. நான் அடுத்து என்ன பண்ணேன், 30ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் போயிட்டேன். 30ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்ன, 60. இந்த 60ன்றது 4 டேபிள்ஸ் வருமானு பார்த்தேன், வரும். தென் 5, 6, 20 மிச்சிருக்க எல்லா நம்பர்ஸ்லையும் வந்துருச்சு. ஸோ 60 தான் இதோட எல்சிஎம், ஓகேவா? தென் இப்போ அதே மாதிரி செகண்ட்ஸும் பாருங்கள், 2, 3, 6, 12, 20, 30, 40 இருக்குது. ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க, 40, ஓகேவா? தென் 40 வந்து 2 டேபிளில் வருமானு பாருங்கள், வரும். தென் 3 டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வராது, 39 தான் வரும், 40 வராது 3 டேபிளில். தென் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 30ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 80க்கு போகணும். 83 டேபிளில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83 டேபிளில் வராது, ஓகேவா? தென் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 80 வரல அப்படின்னா தென் அதோட அடுத்த மல்டிபிள்ஸுக்கு போகணும். தென் 40, 80க்கு அப்புறம் என்ன வரும்னா 120. 40ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் என்ன, 43 சார், 120. இந்த 120 3 டேபிளில் வருமா? எஸ் வரும், 120 3 டேபிளில் வரும். 3 × 40 120 என்ன அப்படின்னா, 3 × 4 = 12, தென் 3 × 40 = 120 வரும், ஓகே. தென் 6 டேபிளில் வருமா? வரும். 6 × 2 = 12 வருது அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஸோ 12 டேபிள்லேயே வரும், 20 டேபிளில் கண்டிப்பாக வரும், 30 டேபிளில் வருமா? எஸ் கண்டிப்பாக வரும். தென் 40 டேபிளில் 43 × 120 வந்துருச்சு. ஸோ இந்த எல்சிஎம்ன்றது நம்ம இங்கே இருக்கிற எல்லா டேபிள்லேயும் வந்துருச்சா அப்படி, இந்த நம்பர்ன்றது இங்கே இருக்கிற எல்லா டேபிள்ஸ்லேயும் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் எல்சிஎம். அப்போ இதோட எல்சிஎம் என்ன, 120. நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே பெரிய நம்பர் பார்த்தோம், 2 டேபிள் வருமானு பார்த்தோம், வருது. தென் 3 டேபிள் வருமானு பார்த்தோம், வரல. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூண்ட்டுக்காக 8க்கு போனோம், சாரி 80க்கு போனோம். ஸோ இந்த 80ன்றது 3 டேபிளில் வரல. தென் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்து 120 போனோம், 120 3 டேபிள் வருமானு பார்த்தா வருது. ஸோ அப்படியே எல்லா நம்பரும் செக் பண்ணி பார்த்தா 120 எல்லாத்துலேயும் வருது. ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 120, ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே கொடுத்துருக்குற இந்த தேர்ட் சம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இதோட எல்சிஎம் என்ன அப்படின்ட்டு. 3, 4, 5, 10, 12, 15, 30, 45, 90 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 5, 4, 3, 2, 1 கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சூப்பர். இப்போ நம்ம அடுத்த சம் போகலாம். இப்போ பாருங்கள், தேர்ட் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற மெத்தட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட் நம்பர், ப்ரைம் நம்பர், அந்த மாதிரி இருக்குதா? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி சம்ஸை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ 5, 9, 11 அப்படின்னு இருக்குது. இப்போ 5க்கும் 9க்கும் சம்மந்தமே இல்லை, 9க்கும் 11க்கும் சம்மந்தமே இல்லை, மூணுக்குமே ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டது. அப்போ நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னா டைரெக்டாக 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அதுதான் எல்சிஎம், ஓகேவா? 9, 5 சார் என்ன, 45. தென் 45 × 11 டேபிள் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஓகேவா? இப்போ 45 × 11 என்னென்னா, லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கா, 5. தென் இந்த ரெண்டு டிஜிட்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 4 + 5 = 9. தென் இந்த ஃபஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது, 4. இப்போ 495 இதான் இதோட எல்சிஎம், ஓகேவா? இதோட எல்சிஎம் என்ன சொல்லியிருக்கேன், டேரெக்டாக 3 மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். 3 நம்பருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா அந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 9, 5 = 45. தென் 45 × 11 லெவன் டேபிள் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணீங்க, லாஸ்ட் டிஜிட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. தென் 2 நம்பரையும் கூட்டுங்க, 4 + 5 = 9 வரும். தென் ஃபஸ்ட் டிஜிட் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க, 495 தான் இதோட எல்சிஎம். இப்போ செகண்ட் சம்மோட எல்சிஎம் என்ன, 495. இப்போ நம்ம ஃபஸ்ட் சம் போகலாம். ஃபஸ்ட் சம் பாருங்கள், 359 அப்படின்னு இருக்குது. இதில் 3க்கும் 5க்கும் சம்மந்தமே இல்லை, 5க்கும் 9க்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் 3க்கும் 9க்கும் சம்மந்தம் இருக்கா? ஸோ 3 டேபிள்ஸில் 9 வருமா? 3 டேபிள்ஸில் 9 வரும் அப்படின்னா அந்த 3யை மட்டும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் பெருக்கினீங்க, அதான் பெருக்கினீங்க அப்படின்னா அதுதான் எல்சிஎம். 59 சார் என்ன, 45. ஸோ ஆக மொத்தம் இதோட எல்சிஎம் என்ன, 45, ஓகேவா? இப்போ இன்னொரு சாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 7, 11, 14 இருக்குது. ஸோ இந்த 7க்கும் 11க்கும் சம்மந்தம் இல்லை, 11க்கும் 14க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த 7க்கும் 14க்கும் சம்மந்தம் இருக்குது. 7 டேபிளில் 14 வரும் அப்படின்னா இந்த 7ஐ விட்டுருங்க. இந்த 7ஐ விட்டுட்டு மிச்சம் என்ன நம்பர் இருக்குது, 11, 14 இருக்கா? ஸோ 11, 14 சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உங்களுடைய எல்சிஎம். 11, 14 சார் என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், 11 டேபிள் மல்டிப்ளை பண்ணும்போது 4. தென் 4 + 1 = 5. தென் முன்னாடி என்ன இருக்குது, 1. ஸோ 154 தான் இதோடைய எல்சிஎம், ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். 3, 9, 27, 11 இருக்குது. இந்த 3, 9, 27, 11 27ம் 11ம் சம்மந்தமே இல்லாத நம்பர், அப்படி தானே? 27ம் 11ம் சுத்தமாக சம்மந்தமே இல்லாத நம்பர். ஆனால் இங்கே பாருங்கள், 3 டேபிளில் 27 வரும். அப்போ 3யை விட்டுருங்க. 9 டேபிளே 27 வரும், அப்போ 9ஐயும் விட்டுருங்க.
மிச்சம் என்ன இருக்குது 27 இன்ட்டு 11 இருக்கா? இப்போ 27 லெவனையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுடைய எல்சிஎம். ஸோ 27 இன்ட்டு 11 வரும் என்ன வரும், 792 வரும், 297 தான் உங்களுடைய எல்சிஎம். ஓகேவா? எஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 2, 4, 6, 12, 13. ஓகேவா? ஓகேவா, ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 2, 4, 6, 12, 13 இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 12க்கோ 13க்கோ சுத்தமாக சம்மந்தமே இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு பார்த்த உடனே. தென் இங்கே பாருங்கள், 2 டேபிளில் 12 வரும், 4 டேபிளில் 12 வரும், 6 டேபிள்லையும் 12 வரும். அப்படின்னா இந்த 3 நம்பரையும் கட் பண்ணிடுங்க, மிச்சம் இருக்க இந்த 2 நம்பரையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 12, 13 சார் என்ன, 12, 12 சார் 144, 12, 13 சார் 156 வரும். ஓகேவா? அப்போது இதோடய எல்சிஎம் என்ன, 156. புரிஞ்சுதா? இப்போ நான் எல்சிஎம் இருக்கிறத எப்படி எல்சிஎம் கேட்டாலும் நீங்கள் போடுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எல்சிஎம் போடும்போது நீங்கள் தயவு செஞ்சு இந்த எல் மெத்தட்லாம் போட்டு, தென் அதுக்குள்ளே இந்த 7, 11, 14 போட்டு, தென் நீங்கள் இதில் என்ன பண்ணுவீங்க, கான்சிக்வெண்ட்டாக 7 போடுவீங்க, தென் 1 போடுவீங்க, தென் 11 போடுவீங்க, தென் 2 போடுவீங்க, மறுபடியும் இந்த டேபிள்ஸில் வராது, அப்போ 11 போடுவீங்க, 1 போடுவீங்க, 1 போடுவீங்க, 2 போடுவீங்க, மறுபடியும் 2 போடுவீங்க. ஓகேவா? அப்போ எல்லாம் ஒன்றாயிரும். தென் 7 இன்ட்டு 11 போடுவீங்க, 11 இன்ட்டு 2 போடுவீங்க. ஸோ உங்களோட டைம் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் இங்கே வந்துச்சு பாருங்கள், 11 இன்ட்டு 14 சொன்னேன்னா 7, 2 சார் என்ன, 14. இப்போ 14 இன்ட்டு 11 என்ன, அதோடய ஆன்சர் நம்ம சொல்லிட்டோமா, 154 சொன்னோமா, 154 சொன்னோம். எஸ். ஸோ இதோட ஆன்சர் 154 நம்ம எப்போயுமே சொல்லிட்டோம், இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நீங்கள் இதெல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய டைம் ரொம்ப எடுத்துக்கும், ஸோ ரொம்ப லேட்டாகும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். பாய்.